Hi students, welcome to Devi 360 Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 10th standard maths ல வந்து exercise 3.13 ல first question ல third subdivision பார்க்க போறோம். So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா nature of the roots கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So question equation பாத்தீங்கன்னா square root of 2t square minus 3t plus 3 root 2 equal to 0. இது வந்து நம்ம general form of the quadratic equation கூட கம்பேர் பண்ணலாம். ax square plus bx plus c da undu pathinga equal to 0 idu vandu general form of the quadratic equation so ipo inge vandu pathinga appadina namakku vandu a oda value root 2 b oda value minus 3 and c value 3 root 2 a is equal to root 2 and b is equal to minus 3 c is equal to 3 root 2 சூப்பர் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் டெல்டாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா b ஸ்கொயர் - 4ac இதல போயிடு b வேல்யூ a வேல்யூ c வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் b வேல்யூ வந்து -3 o ஸ்கொயர் -4 a வேல்யூ 2 c வேல்யூ வந்து 3 √2 சோ இது -3 க்கு ஸ்கொயர் பண்ணா மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும் 3 க்கு ஸ்கொயர் பண்ணா 9 இது வந்து மைனஸ் இது 4 அப்படியே வெச்சுக்கலாம் இல்லனா இந்த 4 உம் 3 உம் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 3 சார் 12 அப்படினு வரும் இது இந்த √2 √2 வந்து பாத்தீங்கன்னா 2 னு வந்துரும் இது 9 மைனஸ் இது 12 2 சார் வந்து பாத்தீங்கன்னா 24 மைனஸ் 24 பிளஸ் 9 செப்பரேட் பண்ணீங்க அப்படினாக்கா உங்களுக்கு வந்து 15 அப்படினு சொல்லிட்டு கிடைக்கும் மைனஸ் 15 சோ மைனஸ் 15 இஸ் லெஸ் தென் 0 சோ தேர்ஃபோர் டெல்டா உடைய வேல்யூ வந்து லெஸ் தென் 0 Therefore, this equation has no real roots. அப்படினா imaginary roots னு சொல்லுவாங்க நெகட்டிவ்ல வந்தா அது வந்து ஹையர் கிளாसेसல படிப்பீங்க சோ இப்போ வந்து நீங்க less than 0 வந்துச்சுனா no real roots அப்படினு மட்டும் எழுதினா போதும் ஓகேவா சோ இந்த சம் வந்து ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம தேவி டி 60 மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்